ஃபோன் மூலமாக இணையதள மோசடிகள் பல நடந்து கொண்டிருக்கு. பல்வேறு விதமான மோசடிகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கிறோம். சமீபமாக இப்போ புதியதாக வந்திருக்கிற ஒரு இணையதள மோசடி, எலக்ட்ரிசிட்டி பில் மோசடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருங்க, இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலை, அப்டேட் ஆகலை, எனவே இந்த இன்னைக்கு இரவு 10:30 மணிக்கு உங்களுடைய மின்சாரம் வந்து தடை பண்ணிடுவோம், அதை வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னு மெசேஜ் வரும். நீங்கள் ஏற்கனவே கட்டிட்டீங்கன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, இல்லாட்டி நீங்கள் இபியில் பேசுங்க, இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வரும். நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பணத்தை நீங்கள் கட்டலை, எனவே இப்போ நாங்கள் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்களே கூப்பிட்றோன்னு சொல்லி வச்சுருவாங்க. அப்புறம் வந்து மின்சார வாரியத்திலேருந்து வளங்களை கூப்பிட்டு உங்கள் எல்லா விவரமும் சொல்லுவார், உங்கள் நம்பரு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ பணம் கட்டினீங்க, என்ன எது, முன்னாடி போன வாரம் கட்டியிருக்கு ஆனால் இன்னும் அப்டேட் ஆகலை, எனவே ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், அதன் மூலமாக 10 ரூபா மட்டும் இன்றைக்கி மட்டும் கட்டிக்கோங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் மின்சாரத்தை இணைச்சிடுறோம், இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு 10 ரூபா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அவனுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் வரக்கூடிய ஓடிபி எல்லா மெசேஜும் அவங்க பார்க்க முடியும். இதை வச்சு படிப்படியாக உங்கள் பேங்கில் இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். எனவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு மோசடி. எனவே தான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் உடனடியாக இக்னோர் பண்ணுங்கள், அதை புறக்கணிச்சிருங்க. உங்களுக்கு இவனை பிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா காவல்துறையை கூப்பிடுங்க, 100, 112 இல்லாட்டி காவல் உதவி ஆப்பில் இந்த தகவல் மட்டும் கொடுங்க, இந்த குற்றவாளி நாங்கள் பிடிச்சிடறோம். இவளை பிடிக்கிறது தனியாக படை அமைக்கப்பட்டிருக்கு, ஆனால் பணம் உங்களுக்கு ஏமாந்தப்பட்ட பணம் இந்திய நாட்டில் இருந்தால் கூட நாங்கள் உடனே பிடிச்சிருவோம், வெளிநாடுகளுக்கு கூட இது போயிடும். எனவே மீண்டும் இந்த பணம் உங்களுக்கு திருப்பி வருங்கிறதுக்கு இந்த நிச்சயமும் கிடையாது இருந்து. எனவே தான் பொதுமக்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி பில் மோசடியில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க காவல்துறை சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஃபோன் மூலமாக இணையதள மோசடிகள் பல நடந்து கொண்டிருக்கு. பல்வேறு விதமான மோசடிகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டுருக்கிறோம். சமீபமாக இப்போ புதியதாக வந்திருக்கிற ஒரு இணையதள மோசடி, எலக்ட்ரிசிட்டி பில் மோசடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருங்க, இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலை, அப்டேட் ஆகலை, எனவே இந்த இன்னைக்கு இரவு 10:30 மணிக்கு உங்களுடைய மின்சாரம் வந்து தடை பண்ணிடுவோம், அதை வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னு மெசேஜ் வரும். நீங்கள் ஏற்கனவே கட்டிட்டீங்கன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, இல்லாட்டி நீங்கள் இபியில் பேசுங்க, இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வரும். நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பணத்தை நீங்கள் கட்டலை, எனவே இப்போ நாங்கள் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்களே கூப்பிட்றோன்னு சொல்லி வச்சுருவாங்க. அப்புறம் வந்து மின்சார வாரியத்திலேருந்து வளங்களை கூப்பிட்டு உங்கள் எல்லா விவரமும் சொல்லுவார், உங்கள் நம்பரு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ பணம் கட்டினீங்க, என்ன எது, முன்னாடி போன வாரம் கட்டியிருக்கு ஆனால் இன்னும் அப்டேட் ஆகலை, எனவே ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், அதன் மூலமாக 10 ரூபா மட்டும் இன்றைக்கி மட்டும் கட்டிக்கோங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் மின்சாரத்தை இணைச்சிடுறோம், இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு 10 ரூபா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அவனுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் வரக்கூடிய ஓடிபி எல்லா மெசேஜும் அவங்க பார்க்க முடியும். இதை வச்சு படிப்படியாக உங்கள் பேங்கில் இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். எனவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு மோசடி. எனவே தான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் உடனடியாக இக்னோர் பண்ணுங்கள், அதை புறக்கணிச்சிருங்க. உங்களுக்கு இவனை பிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா காவல்துறையை கூப்பிடுங்க, 100, 112 இல்லாட்டி காவல் உதவி ஆப்பில் இந்த தகவல் மட்டும் கொடுங்க, இந்த குற்றவாளி நாங்கள் பிடிச்சிடறோம். இவளை பிடிக்கிறது தனியாக படை அமைக்கப்பட்டிருக்கு, ஆனால் பணம் உங்களுக்கு ஏமாந்தப்பட்ட பணம் இந்திய நாட்டில் இருந்தால் கூட நாங்கள் உடனே பிடிச்சிருவோம், வெளிநாடுகளுக்கு கூட இது போயிடும். எனவே மீண்டும் இந்த பணம் உங்களுக்கு திருப்பி வருங்கிறதுக்கு இந்த நிச்சயமும் கிடையாது இருந்து. எனவே தான் பொதுமக்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி பில் மோசடியில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க காவல்துறை சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.